அதை உணர்ந்து இறைவனை பற்றி இன்னும் இன்னும் நீங்கள் அறிய வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அதாவது அடிக்கடி குர்ஆன்ல நம்ம படிக்கக்கூடிய ஒரு வசனம், என்ன வசனம்? தப்பத் யதா அபீலஹபின் வதப், அபூலஹபுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும். அபூலஹபின்னுடைய இருந்தான், அவன் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவுக்காரன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிய பிரச்சாரத்தை எப்போ ஆரம்பிச்சாங்களோ அப்பல இருந்து ரசூலுல்லாஹுக்கு கொடுக்காத தொல்லை இல்லை, அந்த அளவு தொல்லை கொடுத்தான். அந்த அபூலஹபை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, அவனுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும் சொல்றானா இல்லையா? இந்த வசனத்தை பல முறை நீங்க மிம்பர்கள்ல கேட்டிருப்பீங்க, பல முறை நம்ம பயானுகள்ல கேட்டிருப்போம், அபூலஹபை பற்றி இப்படி சொன்னான், இப்படி சொன்னான், இப்படி சொன்னான் கேட்டிருக்கோம்ல. டாக்டர் கேரி மில்லர், கேரி மில்லர் என்று ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், அவர் டாக்டரும் கூட. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக குர்ஆனை படிக்கிறார். குர்ஆனை எடுத்து என்ன நினைக்கிறார் தெரியுமா? ஏய் இனிங்களா வர்றேன், நானே குர்ஆனை படிச்சுட்டு உங்ககிட்ட வந்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்பேன், உங்களுக்கு குர்ஆன் தெரியாம முழிப்பீங்க, நான் உங்களுக்கு என்னுடைய மதத்தை பத்தி சொல்லி தருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. படிக்க ஆரம்பிச்சவர் படிச்சுக்கிட்டே வர்றாரு, பல இடங்கள்ல யோசனைகள் சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. என்னடா இது, இதை பொய்ப்பிக்கிறதுக்காக, குர்ஆன் பொய்ன்னு சொல்றதுக்காக குர்ஆனை படிக்கிறேன், ஆனா நமக்கு அதை சொல்ல முடியலையே, நம்ம நினைச்ச மாதிரி குர்ஆன் இல்லையே. படிக்காத வரைக்கும் தான் குர்ஆன் புத்தகமாக உங்களுக்கு தெரியும், படித்து பாருங்கள், புனித நூலாக அப்போதுதான் உங்களுக்கு அது தென்படும். படிக்கணும், ஓதுறமா குல் ஹுவல்லாஹு அஹத், ஓதிட்டு தமிழ்ல படிங்க, சிங்களத்துல படிங்க, ஆங்கிலத்துல படிங்க. என்ன சொல்றான் டாக்டர் கேரி மில்லர்? படிக்க ஆரம்பித்தார், வாசிச்சிட்டு போகல, என்னன்னு யோசிக்க ஆரம்பித்தார், படிச்சிட்டு 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 ஃபைனல் கட் தப்பத்தியதா அபீல ஹபின் வதப் என்கிற அத்தியாயத்தை படிக்கிறார். யார் இந்த அபூலஹபு அப்படின்னு தேடுறாரு, அபூலஹபை பத்தி தேடுறாரு, அபூலஹபை நாசமா போட்டும் அல்லாஹ் சொல்றானே இவன் யாரு அப்படின்னு தேடுறாரு. தேடி 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 போய் பார்த்தா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்து ரசூலுல்லாஹ்க்கு பெரிய தொல்லைகளை கொடுத்து ரசூலுல்லாஹ்வையே கொடுமைப்படுத்தின ஒரு முக்கியமான ஒரு நபராக அபூலஹப் இருக்கிறாரு. சரி, எவ்வளவு காலம் இருந்தாரு? ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து இருக்கிறார். இடையில வந்து ரசூலுல்லாஹ்வை கொலப்பல, இடையில வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கிண்டல் கேலி பண்ணல. எப்ப இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அப்பல இருந்து கிண்டல் கேலி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் என்ன யோசிக்கிறாருன்னா, அபூலஹப் நாசமாகட்டும், அவனுடைய ரெண்டு கையும் நாசமாகட்டும். அல்லாஹ் சொல்லிட்டான் நாசமாகட்டும், என்ன அல்லாஹ் நாசமாகட்டும் ஒத்தனை சொன்னா அவன் கடை அவன் நரகத்துக்குரியவன் அதானே, அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது. அவன் சொர்க்கம் கிடைக்காதுன்னா அவன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான் ஆட்டோமேட்டிக்காக. என்ன நாசமாகட்டும்னா நரகத்துக்கு போகிறான் அர்த்தம், நரகத்துக்கு போகிறான், இஸ்லாத்துக்கு வந்தால் தான் நரகத்துக்கு போக மாட்டானே. இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நான் இன்னைக்கு இதை யோசிக்கிறேனே, ஏன் இதை அபூலஹப் யோசிக்கலன்னு யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாருன்னா, இஸ்லாத்தை பொய்யாக்கணும்னு ரசூலுல்லாஹ் போய் இஸ்லாம் பிரச்சாரம் பண்ணக்கல, ஏய் இவர் சொல்றதை கேட்காத இந்த ஆளுக்கு பைத்தியம் அப்படின்னு சொல்லுவான். எங்கேயாவது போய் ரசூலுல்லாஹ் அவர் பிரச்சாரம் பண்ணக்கல, இந்த ஆளுக்கு லூசு, இந்த ஆளுக்கு கிறுக்கு, இந்த ஆளுக்கு பல காரியங்களை ரசூலுல்லாஹ்வை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தான். இவர் என்ன யோசிக்கிறார் தெரியுமா, இவ்வளவு சொன்னானே அல்லாஹ் அவன் உசுரோட இருக்கும் போது இவன் நாசமா போவான், இவன் நரகத்துக்கு போவான்னு அடிச்சு அல்லாஹ் சொல்றதாக முஹம்மது நபி சொல்றாங்களே, அந்த முகமது நபிய பொய்ப்பிக்கணுமாக இருந்தா, இவர் நபி இல்ல அப்படின்னு ஆக்கணுமாக இருந்தா, அவன் சிம்பிளா ஒரு வேலை செஞ்சிருக்கலாம். என்ன வேலை தெரியுமா? ஏய் நான் நாசமா போயிருவேன், நான் இஸ்லாத்துக்கு வர மாட்டேன்னு குர்ஆன் சொல்லுது, முகமது நபி சொல்லிக்கிட்டு தெரியறாரு, தன்னை நபின்னு வேற சொல்லிக்கிட்டு தெரியறாரு, நான் இஸ்லாத்துக்கு போறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு பேச்சுக்காவது பேச்சுக்காவது சொல்லி இருந்தான்னு வைங்க, யதார்த்தமா வர தேவையில்லை, ஒரு பேச்சுக்கு சொல்லி இருந்தா கூட என்ன ஆயிருக்கும்? சரிதானே, அபூலஹப் நாசமாட்டும் குர்ஆன் சொல்லுது, இந்த அந்த இஸ்லாத்துக்கு வரமாட்டான்னு சொல்றியே, இந்த வந்துட்டார்ல, குர்ஆன் பொய் தானே, நடந்திருக்குமா நடந்திருக்காதா? டாக்டர் கேரி மில்லர் பார்க்கிறார், உண்மைதானே. 10 வருஷம் மக்காவுடைய வாழ்க்கை முகமது நபிக்கு, 10 ஆண்டுகள் முகமது நபியை பொய்ப்பிப்பதற்கு இந்த அபூலஹப் துடித்தான். ஒரு சிங்கிள் செகண்ட்ல நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி இருந்தா, அவன் இஸ்லாத்துக்கு வந்ததாக தகவல் வந்தாலும் இஸ்லாம் பொய் என்று ஆகியிருக்கும், குர்ஆன் பொய் என்று ஆகியிருக்கும். ஏன்
இவன் இஸ்லாத்திற்கு வரமாட்டான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. வந்துட்டானே, அப்ப குர்ஆன் பொய்யண்டா இருக்குமே, வரல. அந்த எண்ணத்தை அல்லாஹ் கொடுக்கல, அந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கல. இதை பார்த்த டாக்டர் கேரி மில்லர் தன்னுடைய மார்க்கத்தை துறந்து புனித இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, சவுதி அரேபியாவில் நடைபெற்ற உலக விஞ்ஞான மாநாட்டிலே தன்னுடைய அறிவியல் கட்டுரையையும் சமர்ப்பித்து இன்றைக்கு அது புத்தகமாகவே வெளிவந்திருக்கு. விஞ்ஞானத்தின் பார்வையில் பைபிளும் குரானும் என்கிற பெயர்ல தனி புத்தகமாகவே போட்டாரு. நான் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தேன், இஸ்லாத்தை பொய்ப்பிக்கணும் நினைச்சு குரானை படிச்சு அதுல கவரப்பட்டு உள்ள நுழைஞ்சாரு. ஏன்னா குரானுடைய தத்துவம் என்பது நம்ம கடந்து போகிற தத்துவம் அல்ல, ஒவ்வொன்று நின்று பார்க்கணும். அல்ல ஏன் இதை சொல்றான், இது எப்படி சொல்றான். இந்த ரமலான் நமக்கு தர வேண்டிய படிப்பினை என்ன தெரியுமா, குரானை ஓதுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் குரானை பொருள் உணர்ந்து படிக்க ஆரம்பியுங்கள், குரானை வாசிக்க ஆரம்பியுங்கள், குரானை தேட ஆரம்பியுங்கள். அப்படி தேடும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையின் புதிய பரிணாமத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும்.